இயற்கையுடன் ஒன்றிணைந்த வாழ்க்கை முறையை இந்தியா தொன்று தொட்டு கடைபிடித்து வருவதாக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். உயிரியல் பாகுபாடு உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், மனித வாழ்க்கை முறையில் இயற்கை வளங்களை அதிக அளவில் பயன்படுத்துதல், முறையற்ற உணவு பழக்கம் ஆகியவற்றால் ஏற்படும் பாதிப்புகளை கொரோனா பெருந்தொற்று உணர்த்தியுள்ளதாக கூறினார். இயற்கையை நாம் பாதுகாத்தால் நம்மை இயற்கை பாதுகாக்கும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப வாழும் முறையை தொடர வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் காடுகளின் பரப்பளவு 24.56% அதிகரித்துள்ளது என்று அமைச்சர் தெரிவித்தார். இந்தியா has operationalized the system for access of benefit sharing provisions of CBD through a national network of 250,000 biodiversity management committees across the country involving local people, and we have already created 170,000 people's biodiversity register. அதேபோல் உலகிலேயே அதிக அளவு புலிகள் இந்தியாவில் உயிர் வாழ்வதாகவும் அதன் எண்ணிக்கையை 2 மடங்காக்கி அரசு சாதனை புரிந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டின் உயிரியல் பாகுபாட்டை பாதுகாக்கும் வகையில் டால்பின் மற்றும் புலிகளை பாதுகாக்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி ஆகஸ்ட் 15 அறிவித்ததை குறிப்பிட்ட அமைச்சர், 2030 நாட்டில் 26 மில்லியன் ஹெக்டேர் பரப்பளவு தரிசு நிலங்களை மேம்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் உயிரியல் பாகுபாட்டை பாதுகாக்க அரசு குழு ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட உயிரினங்களுக்கான மாநாடு கடந்த ஆண்டு புதுதில்லியிலும் இந்த ஆண்டு காந்தி நகரிலும் நடத்தப்பட்டதாக அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்தார். With only 2.5% of Earth's land mass, we have 8% of world's recorded biodiversity. In the course of last decade, India has enhanced the combined forest and tree cover by 15,000 square kilometers to reach nearly 25%. We now have the highest number of tigers, the Asiatic lions, and we have also launched Project Dolphins. India aims to restore 26 million hectares of degraded land and deforested land. We want to achieve land degradation neutrality by 2030. This is a target which shows our ambition. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.